வேதியரே நல்லவரே பெரியவரே வேதியரே நல்லவரே பெரியவரே நான் கடையேன் இன்னோர் மெச்சுள் ஜாதியரே வேதியரே ஜாதியரே வேதியரே வேதியரே நல்லவரே பெரியவரே நான் கடையேன் விண்ணோர் மச்சும் ஜாதியரே விண்ணோர் மச்சும் ஜாதியரே பல்கலை கற்றுணர்ந்த பல கலையும் கற்றுணர்ந்து புறையில்ல தவமே செய்யும் போதியரே பல கலையும் கற்றுணர்ந்து புறையில்ல தவம் செய்யும் போதியரே புறையில்ல தவம் செய்யும் போதியரே புத்தியில்ல நான் புலையேன் ஏதுமறியேன் புண்ணியமூர்த்தி ஆதி குரு சிதம்பரத்தை காணவென்று ஆசை கொண்டேன் புண்ணியமூர்த்தி ஆதி குரு சிதம்பரத்தை காணவென்று ஆசை கொண்டேன் வேதமொழி விளங்கி வரும் திருவாயால் விடை கொடுத்து அனுப்புவீரே வேதமொழி விளங்கி வரும் வேதமொழி 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 விளங்கி வரும் திருவாயால் திருவாயால் விடை கொடுத்தனுப்புவீரே வேதமொழி விளங்கி வரும் திருவாயால் விடை கொடுத்தனுப்புவீரே இதுக்கு மேலே எனக்கு நான் போகணும் 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 போகணும்னு இதையே சொல்லிகிட்டு இருக்கேடாப்பா. ஏன்னா நான் சொல்கிறது உனக்கு புரியலையா? உனக்கு எவ்வளோ வேலை இருக்கு? பரையா பரையா நீ சிதம்பரம் என்று சொல்லப்படுமோடா, பரையா நீ சிதம்பரம் என்று சொல்லப்படுமோடா, போகப்படுமோடா சொல்லப்படுமோடா, பரையா நீ சிதம்பரம் என்று சொல்லப்படுமோடா, பரையா சிதம்பரம் என்று சொல்லப்படுமோடா, போகப்படுமோடா அட பரையா, அறியாமலை பேச்சு அறியாமலை சொன்னார் நான் அடிப்பேன் கூலியை பிடிப்பேன், கூலி என்ன வரணும் பிடிக்கிறது என்ன கொடுத்துட்டார் கூலி பிடிக்கிறதுக்கு தெரியல. அவளுக்கு நெல் கொடுக்கறதோட சரி,
இவாள்லாம் வருஷத்துக்கு தீபாவளிக்கு இந்தா வச்சுக்கோ, பொங்கலுக்கு வச்சுக்கோன்னு இதோ அவளுக்கு வந்த சன்மானம் வந்தால் பழைய வேஷ்டி, அவள் உடுத்திக்காத வேஷ்டியை புதுசாக கொடுக்கறது மாதிரி கொடுத்து, இதான் பழக்கங்கள். ஆனால் என்னடானா என்னமோ எல்லாம் அவருக்கு அள்ளி கொடுத்துட்ட மாதிரி ஒரு பிரமை. உன் வாயில் வந்து இன்னமே இந்த பேச்சு உனக்கு வந்தது கேட்டேன் தெரியும், அடிப்பேன் உன்னை. சிதம்பரம் என்பதை விட, சிதம்பர என்பதை விடுட, சிதம்பரம் என்பதை விடுட, நீ சேரடியில் வந்து படுட. சிதம்பரம் என்பதை விடுட, நீ சேரடியில் வந்து படுடா. சிதம்பரம் என்பதை விடுட, நீ சேரடியில் வந்து படுட. இவ்வளோ வேலை இருக்கு. ஆடி மாதம் மேட்டூரில் திறந்து விட்டுருப்பான். அங்கே என்ன, அங்கேருந்து பிலிகுண்டிலேருந்து வேறு ஜலம் வந்துட்டுருக்கு, வந்துட்டுருக்குன்னு பேப்பரில் படிக்கிறோம். அந்த காலத்தில் அது அவசியம் இல்லை. நீ பதத்தை பிடுங்கி நாட்டு நடுட, பதத்தை பிடுங்கி நாட்டு நடுட, பதத்தை பிடுங்கி நாட்டு நடுட. வேலையெல்லாம் செஞ்சாச்சா உங்களுக்கு? சுவாமி பேரை சொல்லி எல்லாருக்கும் ஒரு தரம் விடுறன்னு ஒரு எல்லாம் இழுக்கணும் எல்லாத்தையும். பதத்தை பிடுங்கி நாட்டு நடுட, கருப்பண்ணனுக்கு பலி கொடுட, பதத்தை பிடுங்கி நாட்டு நடுட, கருப்பண்ணனுக்கு பலி கொடுட. பறையா இந்த வேதியருக்கு ஒத்துக்க முடியல. என்னடா இவ்வளவு தத்துவம் பேசுகிறான் சிதம்பரத்தை பற்றி? அவருக்கு வந்து அடிமையாகவே இவனை இருந்து இருந்து பார்ப்போம் என்னமோ. இவர் தான் அவன் பண்ணுற வேலைகளை பூரை, அதுக்கு மேலே அவன் வந்து வரவே முடியாது, வேறு ஒன்றும் தெரியாதுன்னு இப்படியே பார்த்து பழக்கம். அடிமையாக பார்த்து சொன்ன வேலையே செய்யணும், வாயை திறந்து பேசக்கூடாது, உரிமை ஒன்றுமே கிடையாது. ஏதோ தூங்கலாம், தூக்கம் வரச்ச அதுக்கு வந்து நம்மளை கேட்க வேண்டாம், அவ்வளோதான் அவனுக்கு உரிமை. தூங்கறச்ச தூங்கலாம், எழுந்திருந்து வேலை பார்க்கணும், அவ்வளோதான். சுவாமி, அடுத்தது மார்கழி மாதம், திருவாதிரை வரப்போகுது. ஏண்டா எனக்கு ஒரு சந்தேகம், இவ்வளவு சொன்னதுக்கப்புறம் நீ திருப்பி 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 சிதம்பரம் 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 சொல்லிகிட்டு இருக்கியே. சுவாமி திருவாதிரை வரப்போகுது, சுவாமி திருவாதிரைக்கு போகணும்ல. மார்கழி மாதம் திருவாதிரை நாள் வரப்போகுதையே, மார்கழி மாதம் திருவாதிரை நாள் வரப்போகுதையே, மார்கழி மாதம் திருவாதிரை நாள் வரப்போகுதையே. ஐயா திருப்பி 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 என்ன சேரிக்கு போ சேரிக்கு போன்னு என் மனசை புண்ணாக்குறீங்களே. சேரிக்கு நான் எதுக்கு போகணும்? சேரியில் தானே சாமி இருக்கேன், சேரியிலேருந்து தானே நான் வந்து சிதம்பரம் என்கிற சொர்க்கத்துக்கு போகணும். திருப்பி திருப்பி சேரிக்கு போங்கிறீங்களே, நான் சேர வேண்டிய இடம் இந்த சேரி இல்லையே. நான் சிதம்பரம் இல்லை, சித் என்கிற அன்பரம் ஆகிய சிதம்பரம் இல்லையா? நம்ம அதை விட்டுட்டு நீங்கள் என் மனதை புண்ணாக பண்ணாமலோருதரம் போய்வா என்று சொல்லைய, என் மனதை புண்ணாக பண்ணாமலோருதரம் போய்வா என்று சொல்லைய. இந்த கட்டை இருக்கிறச்சியே சிதம்பரத்தை நான் பார்த்துடுறேன் சாமி, உன் காலில் விடுறேன் சாமி. ஏண்டா இவ்வளவு நாள் தள்ளி இருந்து தான் பேசிகிட்டு இருந்தேன், இப்போ காலை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டுன்னு இப்போ தான் நான் எனக்கு தித்தி தினம் மடியாக வந்திருக்கேன், என் காலில் வந்து விழுந்து என்னை விழுப்பாக்கிட்டே, நான் திருப்பி நான் ஸ்நானம் பண்ண போகணுமே. உனக்கு எவ்வளவு தூரம் இருக்குது? சிதம்பரம் போகாதே சொன்னேன்,
சிதம்பரம் போகாதே சொல்லே, சிதம்பரம் போகாதே சொல்லே, சிதம்பரம் போகாதே சொன்னே. சிதம்பரம் போன இதம் பெறலாம் என்று, சிதம்பரம் போனால் இதம் பெறலாம் என்று செய்தி சொல்லுவாய். ஜாதி கடுகுவா சேதி இப்பதான் சொன்னேன் சாமி, மனசை புண்ணாகாம ஒரு தரம் போயிட்டு வான்னு சொல்லு அப்படின்னு உங்ககிட்ட கேட்டு காலில் விழுந்தேனே சாமி, திருப்பி அப்படியே சொல்றீங்களே. சிதம்பரம் போகமல்ல, சிதம்பரம் போனால் இதம் பெறலமென்று சேதி சொல்லுறாய். உன் ஜாதி கடுக்குமோ, சிதம்பரம் போகாதே சொன்னேன். எத்தனை தினம் சொல்றது? ஒரு தினம் சொல்லலாம், நீ போ சேரிக்கு போ, எவ்வளவு வேலை இருக்கு உனக்கு, உனக்கு ஏதாவது தெரியறதா? நாத்தை பிடுங்கி நன்னி நடவேணும், நாத்தை பிடுங்கி நன்னி நடவேணும், நாத்தை பிடுங்கி நன்னி. இதை இனிமே எடுத்து இன்னொரு இடத்துல வச்சா தானடா நன்னா வளரும். இந்த நேரம் நீ போயிட்டானே என்ன பண்றது, களையானா வளரும் அப்புறம். சாமி ஏற்கனவே களை ரொம்ப வளர்ந்துருக்கு சாமி, களைக்கு நடுவில் தான் நம்ம இருக்கோம். ஒரு நாறு ஒரு நாற்று இருக்கோம், களை தான் சாமி ரொம்ப வளர்ந்துருக்குது. நம்ம சேரியில் இருக்கிற களையெல்லாம் பிடிக்கணும், அதுக்கு சூரியன் நீங்கள் தாங்க. நீங்கள் எனக்கு ஒரு தினம் சிதம்பரம் போக. நான் அத்தை பிடுங்கி நன்றி நஞ்சை வயலை சற்றே உழவேணும், அத்தை பிடுங்கி நன்றி நடவேணும், நஞ்சை சற்றே உழவேணும், பாரும் பழம் பறித்து பழுது வராமல் பார்த்து, பழம் படித்து பழுது வராமல் பாயும் ஜலம் பார்த்திடுவாய். சிதம்பரம் போகாதே சொன்னேன் 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 சிதம்பரம். எத்தனை தடவை சொல்றது, சிதம்பரம் கிடையாது, போக கூடாது, உனக்கு கிடையாது. சுவாமி ஏண்டா உனக்கு அறிவு இல்லை, உன்னை நாட்டாமக்காரன் வேற பேர் வச்சு பஞ்சாயத்து வேற இவ்வளவு நாள் பண்ணியிருக்க, உனக்கு எத்தனை தடவை சொல்றது, ஒரு தடவை சொன்ன போறாது, உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்காடா? ஏண்டிமா உள்ளே நாலு எலுமிச்சம்பழத்தை எடுத்துன்னு வா, ஏதாவது மருந்து சாப்பிடேன்டா. நம்ம வைத்தியரை பார்த்து சொன்னதையே சொல்லிகிட்டு இருக்க, பித்தனை போல பிதற்றுறேன்னு சொல்கிறேன், அழறேன்னு சொல்கிறாங்க எல்லோரும். உன் சேரியிலேருந்து அவ்வளோ பேரும் இதான் உன்னை பற்றி தான் பேச்சு, உன்னை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கான். ஏதாவது மருந்து வாங்கி சாப்பிடேன்டா, கஷாயத்தை குடியே போட்டு. பித்தம் தெளிய மருந்தொன்று இருக்குது. எனக்கு மருந்து சுவாமி, என் வியாதிக்கு மருந்து இங்கெல்லாம் கிடையாது சுவாமி. நான் அந்த சுவாமியை போய் பார்த்தா தான் எனக்கு அதுதான் மருந்து. எனக்கு மருந்து அங்கே தான் சுவாமி இருக்குது. அரு மருந்தொரு தனி மருந்து அந்த அம்பலத்தை கண்டேன். பித்தம் தெளிய மருந்தொன்றிருக்கு தெரிந்த மன்றுள்ளே, பித்தம் தெளிய மருந்தொன்றிருக்கு தெரிந்த மன்றுள்ளே, பித்தம் தெளிய மருந்தொன்று இருக்குது தெரிந்த மன்றுள்ளே. மற்ற மருந்துகள் மற்ற மருந்துகள் மற்ற மருந்துகள் மற்ற மருந்துகள் மற்ற மருந்துகள்
தின்றாலும் வலே வல்லே வல்லே அடிமை பித்தம் தெளிய மருந்தொன்றிருக்கிறது. அந்த மருந்து யாரெல்லாம் வஸ்திர காயம் பண்ணி தயாரிச்சாங்க தெரியுமா சுவாமி? ஒரு மருந்துன்னு இலையை பிடுங்கிட்டு வரோம், வெயிலில் காய போடுறோம், அதை அரைக்கிறோம். இவ்வளவு தூரம் நம்ம வஸ்திர காயம் பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம் இல்லை. அந்த மருந்து யாரெல்லாம் செஞ்சாங்க தெரியுமா சுவாமி உங்களுக்கு? நான் சொல்கிறேன் சாமி. பாம்பு புலியும் பாடுபட்டு பார்த்து பயிரிட்டது, பாம்பு புலியும் பாடுபட்டு தேடி பார்த்து பயிரிட்டது. இன்னைக்கு அந்த பதஞ்சலி வியாகரபாத ரெண்டு முனிவர்களும் இல்லைன்னா நமக்கு சிதம்பரம் கிடைச்சிருக்குமா சுவாமி? ரெண்டு பேரும் தபசு பண்ணி அவங்க சிதம்பர தரிசனம் சுவாமி நர்த்தனம் பண்ணினது இந்த ஆனந்த நர்த்தனத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ரெண்டு முனிகளும் தவம் பண்ணினாங்களாம். அந்த ரெண்டு தவ முனிகளுக்கும் தரிசனம் கொடுக்கறதுக்காக சுவாமி சிதம்பரத்தை ஏற்படுத்தி நமக்கு தரிசனம் கொடுத்துட்ருக்காங்க சுவாமி. அப்படி பண்ண அப்படி கிடைச்ச மருந்து சாமி நமக்கு. பாம்பு புலியுமை பாடுபட்டு தேடி பார்த்து பயிரிட்டது, பாரளந்த மாயல் நயனும் பார்த்து கழித்ததுண்டு. அது மட்டுமா, இந்த மருந்து நம்மளாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அந்த அம்மா பார்வதி அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஒரேடியாக பாதி மருந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. பார்வதி என்றொரு சீமாட்டி, பார்வதி என்றொரு சீமாட்டி, பார்வதி என்றொரு சீமாட்டி, பார்வதி என்றொரு சீமாட்டி, அதில் பாதியை தில்றதுண்டு. பார்வதி என்றொரு சீமாட்டி, அதில் பாதியை தில்றதுண்டு. நம்ம மாதிரி பக்தர்களுக்கு சுவாமி என்ன பாதி வச்சிருக்காருங்க? பாதி இருக்குது பறைய நீ போய் பாரும் என்று உத்தாரம் தீரும், பித்தம் தெளிய மருந்தொன்று இருக்குது, மருந்து ஒன்று இருக்குது. சரிடா, அவன் விடமாட்டான் போல இருக்கு, காலகண்டனா இருப்பான் போல இருக்கு. அநேகமாக நம்ம இனத்தவரை தான் காலகண்டன்னு சொல்லி பழக்கம், நமக்கு மேலே அவன் இருக்கானே. சரி, இவனுக்கு என்னடா பண்ணலாம்? சரிடா, நீ வந்து ஒன்று செய், சிதம்பரம் போய் பார்க்கலாம். நீ இவ்வளவு சொல்கிற, உன்னை நான் தடுக்கப்படாது, அது நியாயம்தான். ஆனால் ஒன்றே ஒன்று எனக்கு செஞ்சுட்டு போவோம், நீ இவ்வளோ வேலையை செய்யணும் இல்லையோ. 40 வேலி நிலத்துலையும் அறுவடை செய்கிற மாதிரி கதிர்களெல்லாம் பயிரெலாம் பண்ணிட்டு நீ போ. புதுசாக கம்ப்யூட்டரைஸ் பண்ணின இந்த பழைய காலத்து நான் ஷெட்யூல்டு பேங்க்லலாம் கம்ப்யூட்டரைஸ் பண்ணதுக்கப்புறம் பை வர்ச்சுவல் ஆஃப் சர்வீஸ், அதாவது ஒரு சீனியராக போகிற இடத்துல வந்து சில மேனேஜர்லாம் அதெல்லாம் உட்காந்துட்டுருக்கோம், சீனியர் மேனேஜர். அதுகளுக்கு சம்பளம் கண்ணா பின்னானே அந்த சர்வீஸில் ஏறி இருக்கும். பார்த்தா வேலை ஒன்றும் ஓரளவுக்கு மேலே எல்லோரும் எல்லாம் எடுத்து எழுதிலாம் ஃபைலை கொண்டு வந்தால் ஏஸ் ஓகே வெல்டன் சொல்லிட்டு கையெழுத்து போடுறதோட சரி. இது என்னடான்னா, அந்த ஆஃபீஸில் அந்த இருக்கிற சேர் ஒன்றும் தேஞ்சுட்டுருக்கும், இதுகளால் கம்ப்யூட்டர்லேயும் பார்க்க தெரியாது. வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கலான்னா அதுக்கு வந்து விட்டுவிட்டு போகிறதுக்கும் மனசு வராது. தினம் ஆஃபீஸ்க்கு வந்து 4 தினம் டிஎஸ் சாப்பிட்டுட்டு அந்த ஜேர்னல் படித்து படித்து இருக்கிறவளோடலாம் அரட்டி அடித்து பழக்கம், ஏசியில் உட்காந்துரு, அதில் ஏசி போட்டுக்கல. இவாளெல்லாம் என்ன பண்ணணும்னு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸில் இருக்கிற ரீஜனல் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு பெரிய டிஜிஎம் என்ன நினப்பான், அதுகளே இங்கே இருந்து விட்டுவிட்டு போனால் தேவையில்லாம்னு சொல்லிவிட்டு வேணும்னே ஒரு ரூரல் பிரான்ச்சில், ஒரு அக்ரிகல்ச்சர் பிரான்ச்சில் தூக்கி சீனியர் மேனேஜராக போட்டு சம்பளத்தை கொடுத்துருவான்.
ஆரம்பத்தில் இதுவும் ஒத்துண்டுடும். ஆஹா, இவ்வளவு 50,000-60,000 சம்பளம் வருது, இது அக்ரிகல்ச்சரல் பிரான்ச்சு தான் சார், வேலையே கிடையாது இப்படின்னு அது ஆனந்தமாக அங்கே போகும். அங்கே போன உடனே என்ன ஆகும், டார்கெட் போட்டு இந்த வருஷம் நீ இதை இவ்வளவு அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவளுக்கு போன போய் 1 வாரத்தில் 10 நாளில் ஓலை அனுப்பிடுவான். அங்கே வேறு உத்தரவு இல்லையோனோ, இவர் தான் எடுத்து ஃபோன் எடுத்து பதில் சொல்லி ஆனோம், சரி இன்றைக்கி போய் பாரு பார்த்தேன் என்ன பண்ணினேன், சரி பார்த்தியா இதுக்கு டார்கெட் என்ன, இன்றைக்கி என்ன அச்சீவ் பண்ணினேன், திருப்பி என்றைக்கு வர சொல்லியிருக்கான், சரிப்பு அவள் என்றைக்கு போய் பார்க்க போகிற, அது எய்ம்ஸ் எழுது, உடனே நீ இன்ஃபரன்ஸ் எழுது, யாரை பார்த்தா இப்படின்னு போட்டு தினம் அவரை வந்து டிஃபன் சாப்பிட விடாமல் தினம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் மத்தியானம், இதுக்கு சௌரியமாக 1 மணிக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் அப்படி ஃபைல் பார்க்குறாப்பில் நின்று கதை நின்னா சாத்திட்டு ஒரு அரையும் குறையுமா அப்படி ஒரு பாம்பு டான்ஸ் ஆடின்றே ஃபைலை பார்த்து பழக்கம். இது வந்து இவ்வளவு டார்கெட் பண்ணிட்டியா, என்ன பண்ணியிருக்க, என்ன அச்சீவ் பண்ணியிருக்க, என்ன ஐயா பண்ணுற அடுத்த மாதத்துலேருந்து, ஏய்யா வாட் ஆர் யூ டூயிங் தேர் அப்படின்னு அடுத்த குரல் வந்து இங்கிலீஷில் கேட்கும், ஏய்யா நீயும் கழுதைக்கான மாதிரி சர்வீஸ் ஆச்சு, இன்னும் உனக்கு வந்து 5 லட்சம் உனக்கு டார்கெட் ரீச் பண்ண தெரியல, 50 லட்சத்துக்கு என்னையா பண்ண போகிற, சரி உன்னை தூக்கி எங்கேயாவது அந்தமானில் போட்டுடவா. இப்படி வார்த்தைகள் கேட்டு கேட்டு என்ன ஆகும், கொஞ்ச நாளில் அவர் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டோம், ஆமாம் சார் போகிறோம், இன்னமே எனக்கு தேவையில்லை சார், நான் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டேன், இப்போ என்ன சார் பண்ணுறேன், நானே ஃபுல் டைமாக நான் வந்து நாமசங்கீர்த்தம் நடத்தினுட்டேன், ஃபுல் டைமாக நான் வந்து ஒரு இது ஏஜென்ட் எல்ஐசி ஏஜென்ட் ஏஜென்சி எடுத்துன்னுட்டேன், எனக்கு தேவையில்லை சார், சும்மா எத்தனை நாள் ஒரே வேலையை பார்த்துட்டு இருக்கிறது, அதில் ஒரு இது இல்லை சார், த்ரில் இல்லை சார், பார்த்த வேலையை எத்தனை நாள் பார்த்துட்டுருக்குன்னு இது சொல்லிகிட்டு இருக்கோம் வெளியில். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ்லேருந்து இப்படி டிஜிஎம் சொன்ன மாதிரி திடீர்னு பார்த்தார், வேதியருக்கு ரொம்ப நல்ல மனசு வந்து இழகிடுத்தோ, ஜீவகாருண்யம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுத்தா, நந்தன் பேரில் கருணை ஜாஸ்தி ஆகிடுத்தா நினைக்கிற மாதிரி, நந்தா இங்கே வாடாப்பா நீ சொல்கிறது ரொம்ப சரிதான், உன்னை சிதம்பரம் போகாதேன்னு நிம்மே நான் சொன்னேன்னே எனக்கு பாவம் வந்து சேரும், அதனால் நீ நன்னா போயிட்டு வா, நன்னா தரிசனம் பண்ணிட்டு வா, ரொம்ப சந்தோஷம், ஆனால் நான் சொல்கிற உன்னை மாத்திரம் செஞ்சுட்டு போ, 40 வேலி நிலம் இருக்குப்பாரு, இது அவ்வளோத்தையும் நன்னா விதை விதைச்சி நாற்று நட்டு ஜலத்தை பாய்ச்சி அதுக்கப்புறம் களை பிடுங்கி எல்லாம் பண்ணி அறுவடை செய்கிற ஒரு அந்த ஒரு நிலைக்கு வந்து எல்லாம் பண்ணிட்டு நீ வந்து மார்கழி மாதம் போயேன், அது யார் வேண்டான்னா, புரட்டாசி மாதம் வேணாலும் நீ போய்க்கோ, ஆனால் இது அவ்வளவும் அறுவடை செய்கிற இடத்துக்கு கொண்டு வரணும்னு சொன்னாரே பாப்போம், இது என்னடா இது, இந்த மனுஷன் வந்து 40 வேலி நிலத்தை அறுவடை செய்யணும்னு இந்த நந்தன் எத்தனை வேலையாளை வச்சுண்டு, என்னைக்கு 10 வருஷம் ஆகுமே, நான் என்ன பண்ணுறது சுவாமின்னு சொல்லிவிட்டு எதற்குமே தளராத அந்த நந்தன் மனசு, நான் சிதம்பரத்தை போய் சிதம்பரத்தை அந்த திலை ஸ்தலத்தில் போய் அந்த நடராஜ மூர்த்தியை தரிசனம் செய்வேனா சுவாமி, உன் சந்நிதிக்கு வருவேனா, எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமான்னு மனம் அவருக்கு ரொம்ப தளர்ந்து போய் மனசு ரொம்ப வெதும்பி போய் பயம் வந்து ஒன்றும் ஓடலை, அவர் பாட்டுக்கு போய் படுத்துன்னுட்டார் பரப்பில் போய், வீட்டில் இல்லை, சாப்பிட்றது இல்லை, தூக்கம் இல்லை, அவர் பாட்டுக்கு சிவசிதம்பரம் எங்கடா அந்த நந்தன் பைய, அவனை ஆளைய காணுமேடா, ஏலே எங்கடா இருக்க சொல்லிட்டு இரு, ஒரு வேலையும் செய்யாமையா இருக்கான் சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு நந்தனார். அந்த காலத்தில் அடிமைகளை தண்டிப்பதற்கு ஒரு உரிமை வேறு இருந்தது அவளுக்கு, அவளை அடிக்கலாம், கை வலிக்கும்னா கம்பால் அடிக்கலாம், அப்படி வந்து வச்சுட்டு இருந்தா எல்லா பண்ணையார்களும். சரி இந்த பண்ணையார் வந்து அடித்த இவாள்லாம் ஏற்கனவே பலம் வாய்ந்தவா, நன்னா உடம்பு வலுவில்வா, திருப்பி அடிச்சுட்டா என்ன பண்ணுறதுன்னு கேள்வி கேட்காதீங்கோ, அந்த காலத்தில் பண்ணையார்கள்லாம் கூட இவாள்லாம் ஒத்துரும் நிலம் உழலை அறுவடை செய்யலைன்னா அவா வந்து நன்னா பஞ்சகச்சத்தை வந்து நன்னா இழுத்து கட்டிண்டு தலையில் முண்டாசை கட்டிண்டு குடுமையை தட்டி விட்டுண்டு அவா ஏர் கலப்பையை பிடிச்சி விழுவா. இன்றைக்கும் நான் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி கூட சோழவந்தான் என்கிற ஊரில், மதுரையை சுற்றி உள்ள சோழவந்தான் மேல்மங்கலம் போன்ற ஒரு கிராமங்களில் அந்த பண்ணையார்கள் வந்து வா கார்த்தால வா வந்து அவ்வளவு வயல் வேலையும் செய்கிறதுக்கு அவளுக்கு சாமர்த்தியம் உண்டு, அது மட்டும் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் நல்ல ஒரு வலு உடம்பில் உண்டு, அப்படிலாம் ஒருத்தர் எதிர்த்து இன்னொருத்தர் அவள்கிட்ட போய் கை நீட்டிட முடியாது. இவ்வளவு சொல்லுவானே வேடிக்கைக்கு
மாங்குடி சிதம்பர பாகவதர் ஒரு கதை சொல்லுவாரா, மாங்குடி அந்த பக்கம் வயல் வேலை மிராசுதார்கள் இருந்த அந்த கிராமங்களில் அந்த உதவி வேலைக்கு பண்ணையார்கள் மட்டுமல்ல அந்த ஸ்திரீகளும் பிராமண ஸ்திரீகள் கூட வந்து உதவி செய்வார்களாம். அவ்வளவு வலு அவர்களுக்கு உண்டு. ஒருத்தன் வந்து ஒருத்தர் வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்கானா, ஒரு வேடிக்கை கதை. சாப்பிட வந்தபோது அந்த அம்மா ரொம்ப பயபக்தியோடு விருந்து அதிதி உபச்சாரம் அந்த அம்மா பரமாறின்ட்டுருக்கா, உபச்சாரம் பண்ணுறா. மாமா அங்கே தான் தீர்த்தம் இருக்குது, எடுத்து காலை நம்பிக்கோங்க. மாமா அங்கே தான் பலகா இருக்குது, உங்களுக்கு சின்ன பலகா போடுமா பெரிய பலகா உங்களுக்கு சௌகரியமாக போடவா, அல்லது நீங்கள் வந்து இதோ இங்கே வச்சுருக்கு இன்னும் ஒரு வாய் காஃபி சாப்பிட்றேளா இப்படின்னு ரொம்ப உபச்சாரம் பண்ணுறா. வந்தவன் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு மனுஷர், அவர் கொஞ்சம் அந்த அம்மாவை கொஞ்சம் விபரீதமாக அப்படி கொஞ்சம் முறைச்சி பார்த்துருக்காரு போல இருக்கு. இதை வந்து அந்த அம்மா ரொம்ப நன்னாக புரிஞ்சுன்னுட்டா. சரி, வேறு ஒன்றும் பண்ணலையா அந்த அம்மா. காலத்தால் 8:30 9 மணிக்கு ரெண்டாம் காஃபி சாப்பிட்றேலான்னு கேட்குறதுக்கு முன்னாடி டிஃபன் சாப்பிட்ற டைம் வந்தது. அந்த காலத்திலலாம் 5 மணிக்குள்ளே பிராத்த சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜபத்வாதிகள், அதுக்கப்புறம் ஆற்றுல இருக்கிற வேறு பஜனை அதெல்லாம் முடிச்சு விட்டு 8:30 ஆகாரம் பண்ணுறேல அப்படின்னு கேட்குற இடமே 8:30 வந்துடும். 8:30 9 மணிக்கு உட்காந்து எல்லோரும் அல்பாகாரம் அரடஜன் இட்லி அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இட்லியும் இவ்வளோ இவ்வளோ பெருசு இருக்கும். ஒரு குறைஞ்சது ஒரு 6 இட்லி ஆகுது சாதாரணமாக. கார்த்தால டிஃபனுக்கு எல்லோரும் கொஞ்சம் ஸ்வீட்டு இட்லி, அதுக்கப்புறம் பொங்கல் கொஞ்சம், அதில் முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு அப்படி நெய் மூடி மூட நெய் பெய்து முழங்கை வழிவாரங்கிற மாதிரி அதில் வந்து நெய் மூடி இருக்கும். அதுக்கு வந்து கொச்சு ஒன்று தனியாக, வேறு சட்னி ஒன்று தனியாக, இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாம்பார் இப்படிலாம் வந்து கார்த்தால. அது தவிர நன்னா அப்படி முறுமுறுன்னு தொட்ட பஞ்சு மாதிரி அப்படியே அமுங்கும். ஆனால் அப்படி ஒரு ருச்சியாக ஒரு வடை ஒன்றும் இப்படிலாம் சேர்ந்தது தான் கார்த்தால பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும் தஞ்சாவூர் ஜில்லாவில். அவ்வளோ வேலையும் செய்வாள், அப்படி சாப்பிடுவாள். முளாப்பொடி அந்த எள்ளுப்பொடியோடு சேர்ந்த சாதாரண முளாப்பொடி ஒன்றும் எள்ளுப்பொடியோடு சேர்ந்த ஒரு முளாப்பொடி வேறு. அதுக்கு நல்லெண்ணெய் வந்து நல்லெண்ணெயை மணக்க மணக்க விட்டுண்டு அந்த முளாப்பொடியை வந்து குழச்சுண்டு இட்லிக்கு சட்னியை கொஞ்சம் தொட்டுண்டு, கொஞ்சம் கொச்சுவை தொட்டுண்டு, கொஞ்சம் முளாப்பொடியை தொட்டுண்டு, கொஞ்சம் சாம்பாரை தொட்டுண்டு, அதுக்கப்புறம் புளிக்காத தயிர், மாமா கொஞ்சம் புளிக்காத தயிர் விட்டுக்கிறேளே சரின்னு சொல்லிவிட்டு புளிக்காத தயிரை கொஞ்சம் இது போகிற அதுக்கு அதை வேற கொஞ்சம் கொண்டு விடுவா. ஏன் மாமி இந்த ஆற்றுல ஊறுகாயெல்லாம் போட்டிருக்கேளா, போட்டிருக்கேனே மாமா, மாங்காய் தொக்கு போட்டிருக்கேன், வேறு ஊறுகாய் போட்டிருக்கேன். மத்தியானம் வந்து மாங்காய் துண்டை மத்தியானம் ஆஜாரமாக போடணும், இப்போ போடக்கூடாது, நேற்றுக்கு பண்ணது உங்களுக்கெல்லாம் பெரியவாளுக்கெல்லாம் போட அது ஒருத்தரம் கட் பண்ணி போடுவா. ஏன் மாமி நம்ம ஆற்றுல இந்த மிளகா பச்சடி ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாளே. ஆ போட்டிருக்கேனே, பரவாயில்ல இப்போ தான் போட்டிருக்கேன் கொண்டாங்க. ஆகா இவாளும் விடமாட்டா, அவளும் போடுவாள். டிஃபனுக்கு இவ்வளோ வைட்டாக இருக்கும். அன்றைக்கி முளாப்பிடிக்கு வந்து எண்ணெய் வந்து இல்லை. மாமா என்ன மாமி நல்லெண்ணெய் கொண்டு வர சொன்னேனே இல்லைண்ணே. கவலைப்படாதீங்க மாமா, இப்படி ஒரு மாதிரியாக பார்த்து அந்த ஒரு மாமா முன்னாடி போய் நின்றுட்டு அந்த மாமி என்ன பண்ணாலாம், ஒரு கையில் நெல் எள்ளை எடுத்துட்டு அப்படியே அப்படி புழிஞ்சு விட்டாளாம் அவரை பார்த்து. பாப்பாரா மாமா அப்புறம் அந்த பக்கம் மாமியே இவ்வளவு பலம்னு, மாமா எந்த அளவுக்கு பலமாக இருப்பார். அதனால தான் அவளுக்கு வேலை வாங்க முடிஞ்சுது. ஒருத்தன் எவனாவது ஒருத்தன் உழவு செஞ்சான் ஒரு வேலைக்காரன் அப்படிலாம் திமிரிண்டு அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. மாமிக்கே இத்தனை ஸ்ட்ரென்த்துனா மாமா எப்படி இருப்பார், இவர் புழிஞ்சு விடுவேன்னு கையை காமிப்பார், அவர் புழிஞ்சு விடுவார் மாமா. அதனால ஒருத்தர் அடிக்கிறாருன்னா பயந்தார், அவர் கம்பால் அடி 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 அடின்னு அடித்தார். நந்தனா என்னடா இப்படி சோம்பேறி மாதிரி நீ இப்படி படுத்துட்டு கிடக்க, எவ்வளோ வேலை இருக்குது, நீ சிதம்பரத்துக்கு போவையோ போக மாட்டையோ வேலையை செய்யாமல் படுத்துட்டுருக்கு, என்ன நியாயம்? எஜமா சுவாமி இன்னுமே அடிக்காதீங்கோ, இன்னுமே ரொம்ப அடிக்காது. ஏன் அடித்தா என்ன, ஏன் உடம்பு தாங்காதா? இல்லை சுவாமி, உங்கள் கை வலிக்க போகிறது சுவாமி, உங்கள் கை அடித்தால் உங்கள் கை வலிக்குமே. என்ன பண்ணுறதுன்னு புரியல. கோபாலகிருஷ்ண பாரதி அழகாக ஆரம்பத்திலேயே அப்படித்தான் இதை நினச்சி சொன்னார். நந்தனை பற்றி சொல்கிறச்ச, ஏது இவனை போலே சாது
சாதுனா உண்மையான சாது, சாது சாதுங்கிற தான் சாமியாக இருக்கு அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லுவா, அந்த மாதிரி சாது இல்லை அவர், உண்மையாகவே நல்ல சாது அவர். சுவாமியை இவரை பார்த்து நற்றவம் புரியும், நற்றவம் புரியும் நம்மிடம் திருநாளை போவார் வந்திருக்கிறார். அதே மாதிரி இவர் செஞ்சது நல்ல தவம். என்ன நல்ல தவம் செஞ்சிருக்காருன்னு, எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும், எல்லாரும் எல்லோரும் பாருங்கள் சுகம் இருக்குது பாருங்கள்னு எல்லோரையும் அந்த ஒரு பக்திக்கு, நடராஜ பக்திக்கு ஆட்படுத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல தவம். அசுரர்கள்லாம் தவம் பண்ணினாள்னா அதுக்கு வேறு காரணம், எனக்கு அந்த வரத்தை கொடு இந்த வரத்தை கொடு, கையை வச்ச ஒருத்தன் எரிஞ்சு போகணும், நான் அப்படி மூச்சு விட்டேன்னா இன்னொருத்த அழிஞ்சு போகணும், இப்படி தான் வரம் வாங்குவான். இது வந்து அப்படி இல்லை. ஆகவே இவனை போலே சாது ஒத்துருமே கிடையாது. ஏது ஜீவனை போல சாது பூமியில் இருக்காது, அரிது இருக்காது படைத்த பேருக்கு நந்தன் சரித்திரமானந்தம். நமக்கு நடந்துகிட்டே இருந்த சாதாரணமாக கொஞ்சம் கூட நடந்தாலும் பரவாயில்ல, சில இந்த காலத்துலலாம் டாக்டர் சொல்கிறாருங்கிறதுக்காக உடனே பொன்முட்டை இடற வார்த்தை உடனே வெட்டி பார்த்தா 50 முட்டை கிடைக்குமான்னு சொல்கிற மாதிரி எப்படியாவது நம்ம வந்து உடம்பு அப்படி ட்ரிம்மாக ஆகிடணும். யாராவது தப்பி தவறி சார் யூ டு நாட் லுக் டு யுவர் ஏஜ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு 4 நாள் தூக்கம் வராது இப்படி சொல்லிட்டாலே, இன்னும் நம்ம வந்து ஒரு 80 வயசில் இருக்கிறவள 40 வயசு சார் நான் நம்பவே மாட்டேன் சார், 80 வயசுன்னு 45-46 அவ்வளோதான் சொல்லலாம். இப்படின்னா இவனுக்கு ஒன்றும் தலகால் புரியாது. மற்ற நாள்லேருந்து போய் உடம்புக்கு எடுத்துக்கிறதுக்கு ஆற்றுல ட்ரெட்மில் வாங்கி போட்டு 2 வேளையும் 2 மணி நேரம் பண்ணிகிட்டு இருப்பான், இருக்கிற மூட்டும் தேஞ்சு போயிடும். நிறைய நடந்த கால் வலிக்கும். அதே மாதிரி நிறைய சாப்பிட்டா வயத்து வலிக்கும், நிச்சயம் வலிக்கும். வலிக்காமல் இருக்குமோ இல்லையோ, சாப்பிட்ட சமாச்சாரங்களுக்காக வலிக்கும் போவோம். அதே மாதிரி ஒரேடியாக கம்ப்யூட்டர் பார்த்துட்டே இருந்தால் கண் வலிக்கும். ஏற்கனவே கம்ப்யூட்டர் பார்க்குறவாளுக்கு, அதுவும் இந்த காலத்து குழந்தைகளுக்கு டிவி பார்த்து பார்த்து 10 வயசில் வேறு யக்ஞோபவீதமாகிற உபநயனம் பண்ணுறாளோ இல்லையோ, நயனத்துக்கு உபநயனமாக கண்ணாடியை போட்டுவிட்றா சின்ன குழந்தைகளுக்கு. இன்னும் ஃபாரினில் இருக்கிற குழந்தைகள்னா கேட்கவே வேண்டாம், 4 வயசு அது எழுத படிக்க தெரியறதுக்கு முன்னாடி விஷமம் பண்ணுறதுக்கே கண்ணாடி போட்டு விட்டுறா. எழுதிண்டே இருந்தால் கை வலிக்கும், எழுத வேண்டாமே ஃபோன் பேசிகிட்டே இருந்தால் இந்த முழங்கை வலிக்குமே. ஆனால் நந்தன் சரித்திரத்தை கேட்டால், ஒரு நல்ல சரித்திரத்தை கேட்டால், நல்ல சங்கீதத்தை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்தால் கேட்கும் இருக்காது வலிக்காது. அரிது இருக்காது படைத்த பேருக்கு நந்தன் சரித்திரமா. நல்ல விஷயங்கள் கேட்கறச்ச ஏன்ப்பா இதில் காதில் தான் போட்டுக்கோ ஏன்ப்பா அப்படின்னு சொன்ன, என் காது கேட்காது அப்படின்னு சொல்கிறவன் தான் இருக்கான் நிறைய பேர். இப்படி ஒரு சாது, சுவாமி உங்களுக்கு கை வலிக்குமே, என்னை அடித்தால் அடித்த கை வலிக்குமேன்னு அழறாராம் சுவாமி. இந்த மாதிரி சொல்கிறவன்ட்ட, சரிடா சுவாமி இன்னைக்கு நான் நிச்சயம் உங்கள் ஏவலை நான் செய்து விடுகிறேன், உங்கள் ஏவலை செய்யாமல் என் பணியை என் கடமையை முடிக்காமல் நான் சிதம்பரம் போக மாட்டேன் சுவாமி, செய்யும் தொழிலே தெய்வம் எனக்கு, நீங்கள்தான் எனக்கு தெய்வம், நீங்கள்தான் எனக்கு நடராஜமூர்த்தி, உங்கள் வேலையை நான் இட்ட பணியை செய்து விட்டுத்தான் போவேன்னு நமக்கு வர எல்லா பெரியவாளும் சரித்திரத்தில், அதனால தான் வந்து மகான்களின் சரித்திரத்தை வாழ்க்கை வரலாறு என்று சொல்வது பொருத்தமே இல்லை என்பேன். அவர்களுடைய மகா சரித்திரத்தை, சுச்சரித்திரத்தை சரித்திரம் என்று தான் சொல்ல வேண்டும், திவ்ய சரித்திரம் என்று இன்னும் சொல்ல வேண்டும். கரெக்ட், சரியாக சொல்லப்போனால் நந்தனார் திவ்ய சரித்திரம், ராமதாஸ் திவ்ய சரித்திரம், புரந்தரதாசரின் திவ்ய சரித்திரம். இந்த திவ்ய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் எப்பொழுதும் இதற்காக வேறு இறைவனை வேண்டுவதில்லை, தன்னுடைய கடமையை
செய்வதைத்தான் அவர்கள் தெய்வம் என்று செய்யும் தொழிலே தெய்வம் என்றார்கள். அவர்களது நிலையை கடமையை விற்று மாறவே இல்லை. கடமைக்கு மேல் அவர்கள் இறைவனை, இறைவா உன்னை காண வேண்டுமே, உன்னை காண வேண்டுமே என்று நீ எனக்கு இந்த தரிசனத்தை கொடுக்கப் போகிறாய் என்று அவர்கள் மனமாற அவர்கள் ஏங்கினார்கள், பக்தி செய்தார்கள், பிதற்றினார்கள், அறத்தினார்கள், அழுதார்கள், தேம்பினார்கள். எப்பொழுதும் எங்கு பார்த்தாலும் சிவ சிவ சிவ, அந்த சிவநாமம் சிவனின் திருவுருவம், அந்த பஞ்சாட்சரத்தின் அந்த ஒரு திருமூர்த்தியின் உருவநிலையை மனதில் தன்னோடது தஹராகாசத்தில் தேக்கி வைத்து கொண்டு அவர்கள் அந்த நடராஜ மூர்த்தியை பிரதிஷ்டை செய்து கொண்டார்கள். அவர்களுக்கு சிதம்பரம் போய் பார்க்க வேண்டும் என்பதே இல்லை. சிதம்பரம் பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்று சொல்லும் பொழுதே சிதம்பரமாகிய அந்த ஒரு பரம ரகசியத்தின், தில்லை ரகசியத்தின், ஓங்காரத்தின் வெளிப்பாடு அவர்களுடைய மனத்தில் அந்த ஆத்மா ராமனாக இருக்க வேண்டிய இடத்தில் அந்த நடராஜமூர்த்தி அந்த ஆத்மஸ்வரூபத்தில் அவன் ஏறி அவன் அந்த பரமாத்ம நிலை சீவனை சிவனாக்கி அந்த அத்வைத நிலையை அவர்களுக்கு ஏற்படுத்தி உடனே அவர்களுக்கு அந்த ஒரு நிலையை கொடுத்து விடுகிறான். அந்த நிலை வந்தவுடனே அவர்களுக்கு வேறு எந்த ஒரு சிரமமும், எந்த ஒரு பணியும், எந்த ஒரு பொறுப்பும், எந்த ஒரு கடமையும் அவர்களுக்கு வாழ்க்கையில் இன்னலே இன்னல் என்று ஒன்றுமே தோன்றுவதில்லை. அவர்களுக்கு அந்த பரமேஸ்வரனை பார்க்க வேண்டும், அந்த ஜீவாத்மா பரமாத்மாவிடம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து கலக்க வேண்டும் அந்த ஜோதியில். சுவாமி அப்படி, சுவாமி உங்கள் கடமையை முடிக்காமல் நான் போக மாட்டேன் சுவாமி சொல்லிவிட்டு அப்படியே அவர் வந்து சிவோ சிவா 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 நடராஜமூர்த்தி நடராஜமூர்த்தி சிவசிதம்பரம் சிவ சித்சபேசா என்று சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது, அப்பா நீ ஏண்டாப்பா கவலைப்படுற, நீ ஒன்றும் கவலைப்படாடாப்பா ஒரு குரல் அவர் கேட்டுட்டே இருக்கு. பரமேஸ்வரன் பார்த்தார், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பக்தர்களுக்காக வேலை செய்யும் அந்த ஒரு குடும்பம் பரமேஸ்வரன் குடும்பம். வேலை செய்வதென அடி கூட அடி உதவி கூட வாங்கி கொள்வார்கள். ஏனென்றால் பக்தருடைய திருவுள்ளத்தை சோதிக்க, பக்தருடைய நிலையை சோதிக்க பக்தரோடு அவன் சண்டை போடுவான், பக்தர்கிட்ட அடி வாங்கிப்பான், கல்லால் அடி வாங்கிப்பான், வில்லால் அடி வாங்கிப்பான். இன்னும் சொல்லப்போன பக்தன் என்று ஒருவன் வந்துவிட்டால் அவனுக்கு எந்த உதவியும் அவன் செய்ய தயங்க மாட்டான். கல்லாலும் வில்லாலும் கட்டியடித்தேனோ, கல்லாலும் வில்லாலும் கட்டியடித்தேனோ, கண்ணப்பன் செய்ததை கனவிலும் நினைவேனோ, கண் செய்ததில் கனவிலும் செய்வேனோ, செல்லாமன்னைக்கு மதைக்கு தூது சென்று வயந்தேனோ, செல்லாமன் சென்று வயந்தேனோ, செல்லாமனைக்கு தூது சென்று வயந்தேனோ, செல்லாமனைக்கு செல்லாமனைக்கு தூது சென்று வயந்தேனோ, செய்யாத காரியம் செய்யாத காரியம் செய்ய துணிந்தேனோ, காரணம் கேட்டு வாடி. அழகான உருப்படி கோபலகிருஷ்ண பாவதி சாகித்யம். இவ்வளவு செய்கிற பரமேஸ்வரன் பார்த்துட்டுருப்பானா இப்படி ஒரு பக்தன் கஷ்டப்பட்டுருக்கான். ஏற்கனவே காட்டியாச்சு, திருவருள் உனக்கு கைகூடி வரும் என்பதை அடையாளம் காட்டியாயை ஆயிற்று. என்னைக்கு திருப்புங்கூர் வந்தானோ அன்றைக்கி நந்தியை விலக சொல்லியே, இதை விட என்ன பிரமாணம் வேணும் அவனுடைய பக்திக்கு? இல்லாட்டா சுவாமிக்கும் அந்த பக்தியில் வந்து இவ்வளவு நம்பிக்கையும் இவ்வளவு ஒரு நிச்சயமும், இப்படி ஒரு வைராக்கிய பக்தி வந்திருக்குமா, திட பக்தி வந்திருக்குமா, அப்படி ஒரு முரட்டு பக்தி வந்திருக்குமா சுவாமிக்கு? அவர் எப்போவுமே பரீட்சை எழுதர்ச்சியே, அவர் வந்து குருகுலவாசம் பண்ணுறச்சியே, படிச்சுட்டு இருக்கிறச்சியே அவருக்கு வந்து சக்ஸஸ், அவருக்கு அவருக்கு ரிசல்ட்டு பார்த்தா எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஒரே டிஸ்டிங்ஷனாக வந்துட்டுருக்கு. அவர் எதுக்கு திடபக்தியை விடுவார்? ஏண்டாப்பா நந்தன் இப்படி கஷ்டப்படுறானே, 40 வேலை நிலம் இருக்குங்கிறாளே, ஏண்டா பூதகணங்களா நீங்கள்லாம் என்னடா பண்ணுற, நீங்கள்லாம் போய் அந்த நிலத்தில் கொஞ்சம்
அப்படி விதைச்சுட்டு வாங்கோடா, எல்லாம் நிலத்தை விளைவிச்சுட்டு வாங்கோடா அப்படின்னு பரமேஸ்வரன் சொல்லிட்டாராம். எங்கே இருந்துடா அவருக்கு விளை விதை இப்படிலாம் கேட்கக்கூடாது, கேட்பான். இந்த கலியுகத்தில், கலியுகத்தில் இருக்கிறவாளுக்கு எல்லாத்துலேயும் ஒரு சந்தேகம், ரீசனிங் இதெல்லாம் இப்படி வரும் தெரிஞ்சுதான் பெரியவா வந்து சரித்திரம் படைக்கிறச்சே வந்து அப்படி ஒரு அழகான சரித்திரமாக படைத்து விட்டார்கள். திருப்பங்கூரில் குளம் வெட்ட சொன்னார். ஐயோ, இவ்வளவு பெரிய அழகான ஊரில் சரீர சுத்தி செய்து கொள்வதற்கு குளமே இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு நந்தனார் சுவாமி வருத்தப்பட்டாராம். ஏற்கனவே சொன்னேனா, திருப்பங்கூர் அவர் தரிசனம் பண்ண போகிற போது அதில் வேணும்னே அந்த கதையெல்லாம் நான் ரொம்ப விவரமாக சொல்லிட்டோம். அப்போது நிறுத்தி வச்சதை இப்போ நான் சொல்கிறேன். இந்த குளம் வெட்டணும்னு நான் என்ன பண்ணுறது, நான் ஒருத்தன் எப்படி வெட்டுறது, எனக்கு ஒரு 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு ஒரு தூரம் எனக்கு வந்து ஒரு 15-10 பக்கா நெல் கிடைக்கும், அந்த ஊதியத்தை வச்சு நான் எப்படி குளம் வெட்டுவேன் அப்படின்னு மருகி நின்று பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாராம். பரமேஸ்வரன் பார்த்துட்டு தன்னுடைய குழந்தை ஜேஷ்ட புத்திரனை பார்த்துட்டு, அப்பா மூலமூர்த்தி பக்தன் வந்து குளம் வெட்டணுங்கிறான், அவன் குளம் வெட்டணும்னு சொல்கிறான், நீ குளம் வெட்டு, உனக்கும் ஆச்சு அவனுக்கும் ஆச்சு, நீயும் குளக்கரையில் தான் எல்லா இடத்துலையும் உட்காந்துருக்க போகிற, உனக்கு 100 குளம் ஆச்சு வெட்டிப்பிடு அப்படின்னு சொன்னாரான். அவர் குழந்தை ரூபத்தில் ஒரு பால ரூபத்தில் ஒரு மண்வெட்டி எடுத்துக்கிண்டு ஒரு பையன் அப்படி ஜம்முன்னு வரானான். அப்படி சுற்றிண்டு வரச்ச, என்ன சாமி எதுக்காக வந்து வருத்தப்பட்டுருக்கீங்க, என்ன வேணும், குளம் வெட்டணும்ப்பா, எனக்கு ஒருத்தர் வேணும்ப்பா, நான் குளம் வெட்டுற அந்த ஒரு பரம்பரையில் வந்து அந்த வேலை செய்கிறவன் தான் சாமி, மண்வெட்டி வச்சுட்ருக்கேன் இல்லை பாருங்கள், இந்த குளம் வெட்டுற எனக்கு என்ன கொடுப்பீங்க. அப்போவே வந்து சுவாமி பேரம் பேசுகிறார், பிள்ளையார் கோவிலுக்கு போன நமக்கு 2 விஷயங்கள் ஒன்று பண்ணணும், முதல்ல வந்து காணிக்கையாக தோப்புக்கரணம் போட்டுடணும், அடுத்த காணிக்கை ஏதாவது இருந்தால் சுவாமிக்கு போட்டுவிட்டு வரணும், இருக்கிற ஸ்கூல்லலாம் பிள்ளையாக இருந்தால் அந்த பேனாவை மாத்திரம் அவர் கையில் கையில் வச்சு எடுத்துக்கிட்டால் பரிசை ரொம்ப நன்னா எழுத முடியாது. எல்லா ஊர்லேயும் கூத்தனூருக்கு போனால் அங்கே செவத்தில் பூரா ஒரே நம்பர், பரிசை நம்பரையாக குழந்தைகள் எழுதி வச்சுருக்கோம், அந்த நம்பர் எழுதி வச்சு விட்டால் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் கிடைக்கும்னு ஒரு திடச்சித்தம் எல்லா குழந்தைகளுக்கும், படிக்காமல் இருந்தால் நம்பர் வருமா. சுவாமி இப்படி கேட்ட உடனே, இதை பாருப்பா தம்பி, எனக்கு 2 மாதத்தில் இல்லை இப்போவே எனக்கு கிடைக்கும், எனக்கு கிடைக்கிற அந்த 10 பக்கா நெல்லை வந்து உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்றேன்ப்பா, நீ எனக்கு வந்து நீ செஞ்சு கொடு இந்த காரியத்தை, சரியா கொடுங்கன்னு உடனே அவர் வந்து அதை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். கொடுத்து அந்த பையனுக்கு ஒருத்தனை போனார் கொடுக்க எடுத்துன்னு வர சொல்லிவிட்டார். இவர் திருப்பி ஒரு 4 சுற்றுறதுக்குள்ளே பார்த்தா குளம் ரெடி ஆகிடுது. என்னடா அது ஆச்சரியமாக இருக்குது, இந்த பையன் ஆமாம் இவ்வளோ வேகமாக வேலை செஞ்சேன்ல, உடனே கூலி கொடுங்க. சுவாமி உடனே கொடுத்துட்டார், சமர்ப்பிச்சு விட்டார். ஒரு நல்ல குழந்தை வந்து படிக்க வச்சு சத்புத்திரன், அம்மா அப்பாவுக்கு சொல்லபடி கேட்குற குழந்தை என்ன பண்ணுவான், முதல் சம்பளம் வாங்கினா என்ன பண்ணணும், அப்பாட்டை வச்சு சேவிக்கணும், அப்பாட்டை வச்சு நமஸ்காரம் பண்ணி சேவிக்கணும் முறை. அடுத்த மாத சம்பளத்தை அம்மாட்ட கொடுக்கணும், முதல் மாத சம்பளம் அப்பாட்ட கொடுக்கணும், 2வது மாத சம்பளம் அம்மாட்ட கொடுக்கணும், 3வது மாத சம்பளம் யார்கிட்ட வேணால் கொடுத்துக்கலாம், சினிமாவுக்கு போய்க்கலாம், விட்டுக்கோ அதை பற்றி நான் பேசுகிறதுக்கு இல்லை, தானே வச்சுக்கலாம். இது ரொம்ப நல்ல பிள்ளை, அப்பா அம்மாவுக்கு அடங்கின பிள்ளை, ரொம்ப புத்திசாலி பிள்ளை, ரொம்ப கிட்டிக்காரத்தனமாக அம்மா அப்பாவே சுற்றி வந்து பழத்தை நைஸாக ஞான பழத்தை வாங்கிட்ட குழந்தை, அவ்வளோ கிட்டிக்கார குழந்தையா. இது என்ன பண்ணித்து 10 பக்கம் அரிசியும் அந்த நெல்லை பூரா பரமேஸ்வரன்ட்ட சமர்ப்பிச்சு விட்டான். சுவாமி என்ன பண்ணினாரா, எதுக்கு இருக்கட்டும், பக்தன் கொடுத்த பிரசாதம், அவருக்கு ரொம்ப அதை வந்து பாதுகாக்கணும்னு நினச்சார் போல இருக்கு சுவாமி, அதை எடுத்து தலையில் போட்டுன்னு விட்டார். அது நன்னா பதமாக ஊரிண்டு கங்கை வேற மேலே இருக்காளா, எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி பக்குவமாக இருந்திருக்கு, கொண்டு போய் விதைங்கடான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரான். இந்த கணங்கள்கிட்ட சிவகணங்கள் போய் விதைச்சி தான் ஒரே நாளில் இதே மாதிரி நம்ம புராண கதைகளை சேர்த்தால் நமக்கு பல விடைகள் கிடைக்கும், ஒரு பொருத்தம் இருக்கும் என்று சொல்கிறேன். ராமாயணத்தில் ராவணன் சீதையிடம் தகாத வார்த்தைகள் அசோகவனத்தில் பேசுகிறான், என் மடியில் வந்து உட்கார்ந்து கொள் என்று சொல்கிறான் அந்த ஜெகன் மாதாவை பார்த்து. அவன் வந்து என்ன பண்ணுறா, அவனுக்கு குழந்தை மாதிரி நினச்சிக்கிண்டு அவனுக்கு புத்திமதி சொல்கிறா.
உன்னுடைய மதமான மனத்தை உன் மனைவிகளிடம் திருப்பு. மனம் என்கிற வார்த்தையை திருப்பி பாருங்கள், நம என்று வரும். நீ வந்து என்னுடைய ஆத்துக்காரர், அவர் வந்து பரவாசுதேவர். அந்த பரபிரம்மத்தை நீ வந்து நமக என்று சரணடைந்து விடு. உன் மனத்தை திருப்பி போடு நம என்று. அவன் ஒன்றும் கேட்குறாப்பில் இல்லை. நீ இன்னும் ஒழுங்காக நான் சொல்கிறபடி கேட்கலைன்னா இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே கார்த்தாலும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இங்கே இருக்கிறவள்லாம் உன்னை வந்து கொண்டு வந்துடுவான்னு இந்த அளவு ஒரு மூர்க்கத்தனமாக ஒரு அரக்கன் பேசிவிட்டு போகிறான். அப்பொழுது அவள் அட்டகாசமாக ஒரு சிரிப்பு சிரித்தாளாம். தாயார், என்னடா ராமாயணத்தில் இவ்வளவு நாள் இல்லாமல் இந்த சிரிப்பு சீதைக்கு எங்கே இருந்துடா, அதுவும் இந்த துக்கத்தில் இருக்கிறச்ச வந்தது அப்படின்னு கேட்ட, அதுக்கு ஆதாரங்கள் பிரமாணங்கள் சொல்லுகின்றன. சீதா கல்யாணத்திற்கு பரமேஸ்வரன் வந்தாரா, வந்தபொழுது எல்லாரும் ஓதிடுறச்ச என்னதான் ஓதிடணும், என்னடா மொய் எழுதணும்னு பார்த்தாராம். பார்த்துட்டு சீதைக்கு அவர் திரிபுர சம்ஹாரத்தின் பொழுது அவர் வேற ஒன்றும் பண்ணலை, அட்டகாசம் என்கிற ஒரு சிரிப்பு சிரித்தே திரிபுர சம்ஹாரம் பண்ணினாராம் பரமேஸ்வரன். அந்த ஒரு சிரிப்பு அட்டகாசம் என்னும் ஒரு சிரிப்பை வந்து சீதைக்கு ஓதிவிட்டாராம் சுவாமி. அந்த சிரிப்பை ராவணேஸ்வரன் முன்னாடி சிரித்தாளாம் அப்படின்னு நமது புராணங்களின் பிரமாணங்களை காரண காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்த்தால், என்னடா சும்மா அப்படின்னு வந்து விதை விதைச்சிருவாங்களா, என்ன சூ மந்திர காளி அண்டா காகசம் பபு காகசம் விதை விதித்திடுதுசே அறுவடை செய்திடுதுசே என உடனே வந்துடுமான்னு சினிமாவில் காமிக்கிறாப்பில் வந்துடுமான்னு சொல்லிட்டு என்ன எல்லோரும் கேட்டான்னு அறுவடை வந்து கொடுத்தா விதை விதைச்சா, அதுக்கெல்லாம் கூட பதில் வந்து நமது பெரியவர்கள் அழகாக புராணத்தில் புராண கதைகளில் காரண காரியங்களை வைத்திருக்கிறார்கள். அப்படின்னு பார்த்தா 40 ஏக்கரும் ஒரே பச்சை பசையல் என்று பச்சைப்படாம் போர்த்தவாறு அறுவடைக்கு சரியாக இருந்திருக்கின்றன. ஊர்க்காரர்கள்லாம் பார்க்குறா, நந்தா 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 பாருடா உன் நிலத்துலலாம் ஒரே கதிரா காய்ச்சி தொங்குதுரா, அறுவடை தாண்டா பாக்கி, என்னடா நந்தா என்னடா ஆச்சு என்னடா ஆச்சுன்னு நந்தனுக்கு ஒன்றும் புரியல. ஆஹா சுவாமி சுவாமின்னு சொல்லிட்டு ஆனந்த கூத்தாடுகிறான் பரமேஸ்வரா பரமேஸ்வரா எல்லாம் உன் செயல் உன் செயல் என்று. பார்த்தவள்லாம் உடனே போய் எல்லாரும் வேதியற்ற போய் சொல்கிறா, என்ன சாமி நேத்திக்கு சொன்னீங்க, இன்னும் இந்த இன்னும் அறுவடைக்கு இன்னும் நாள்லாம் இருக்குது இல்லை, அதுக்குள்ளே பார்த்தா அவங்க 40 வேலி நிலத்துலேயும் எல்லாம் அறுவடை நாளைக்கே இன்னும் செய்ய ஆரம்பிச்சுடலாம் போல் இருக்குது இல்லை, எல்லாரையும் கூப்பிடுங்க, இந்த ஊரில் ஆள் இல்லைன்னா அடுத்த ஊர்லேருந்து கூப்பிட்டு அறுவடை செய்யுங்க. அவருக்கு என்னடா வளர்றீங்க, எல்லாருக்கும் பைத்தியமாடா பிடிச்சி கொடுத்து, அதுக்குள்ளே அறுவடை எப்படிடா வரும், இல்லை சாமி வந்து பாருங்க சாமி. நந்தன் என்ன எங்கடா போனால் என்ன பண்ணினா, நந்தன் அப்படி எல்லாரையும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஹரஹர சிவாய ஹரஹர சிவாயன்னு சொல்லிட்டு எல்லாரும் நாமாவளி பாடி குதிச்சுட்டு இருக்காங்க சாமி. எல்லா ஊர் ஜனங்களே அப்படி நமசிவாய 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 என்று அந்த நாமத்தை சொல்லிக்கொண்டு பஜனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன் மாட்டேன் என்று சொன்னவர்களும் சேர்ந்து கொண்டு சிவபஜனை செய்கிறார்கள் சுவாமி. நான் ஒன்றும் இருக்கு ஒன்றுமே புரியல, வந்து பார்த்தார் பார்த்த ஆஹா இதென்ன அதிசயம், கலியுகத்தில் இப்படியும் நடக்குமா எம்பெருமாள், நந்தா நீ என்னடா பண்ணின என்னடா பண்ணின எனக்கு ஒன்றுமே புரியலையடா, அப்படியா நீ எப்படிடா அறுவடை செய்த சொல்லிட்டு சாஷ்டாங்கமாக அவர் வந்து நந்தன் முன்னாடி விழுந்து என்ஷான் கிடையாக விழுந்து அவனுக்கு நமஸ்கரிக்கிறார். அங்கம் தளர்ந்து அப்படியே பூமியில் விழுந்து, நந்தா உன்னை தெரியாமல் நான் நோகடித்து விட்டேன், உனக்கு என்னவெல்லாம் உன்னிடம் பேசிவிட்டேன், உனக்கு என்ன ஒரு தண்டனைகளெல்லாம் கொடுத்து விட்டேன் நந்தா, என்னை வந்து மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு, சிஷ்யனாக ஏற்றிக்கொள் நந்தா. சுவாமி நீங்கள் பெரியவங்க நீங்கள் என்ன நமஸ்காரம் பண்ணலாமான்னு அவனும் சேர்ந்து நமஸ்காரம் பண்ணுறான். யார் யாரை நமஸ்காரம் பண்ணுறான்னு தெரியாமல் ஜீவாத்மா பரமாத்மாவை நமஸ்காரம் வணங்குகிறது. இதில் யார் ஜீவாத்மா யார் பரமாத்மா என்று ஒத்தருக்கொத்தர் நிர்ணயமே பண்ண முடியல. அப்படி ஒரு இடம் இந்த நந்தன் சரித்திரத்தில். இந்த ஆத்மாவாகிய நந்தன் மனம் என்னும் அந்த ஒரு வேதியனிடம் இவ்வளவு நாள் அடிமையாக இருந்து கொண்டு மனத்திற்கு அடங்கி மனத்தினுடைய அந்த விகாரங்களுக்கு ஆட்பட்டு மனத்துள் அடங்கி அதன் ஏவலுக்கு அடங்கி இருந்த காலம், அதனால் ஆனந்தத்தை அதற்கு ஆனந்தத்திடம் போய் சேர முடியவில்லை. இப்பொழுது மனம் அடங்கி ஆத்மாவிடம் வந்து சேர்ந்து விட்டது. இனிமே ஆத்மாவிற்கு ஆனந்தம் கிடைக்கப் போகிறது. நந்தா எப்படி ராப்பா நடந்தது, இப்படி ஒரு பூதகணங்கள் வந்து வேலை செஞ்சதுன்னு சொல்லிவிட்டு
எந்த பூதங்கணுக்கள் வேலை செஞ்சது, என்ன நடந்தது தெரியல சுவாமி. என்னுடைய எல்லாம் எம்பெருமானின் திருவிளையாடல். அந்த சுவாமி வந்து இப்படி செய்திருக்க வேண்டும், எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்பா, நீ சாதாரண மனிதன் அல்ல, இந்த பரமேஸ்வரன் வந்து உனக்காக வேலை செய்திருக்கிறான். அப்படி ஒரு பரம பக்தன் உன்னை நான் அறியாமல் இவ்வாறு கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்தி விட்டேனே சுவாமி. நீ வந்து சிதம்பரம் வந்து நிச்சயம் வந்து நீ உடனே போயிட்டு வரணும். உடனே நீ இப்போவே நீ சிதம்பரம் போடு போயிடு. இப்போவே போய் சிதம்பரத்தில் அந்த என்னெல்லாம் வந்து நீ வந்து பக்தி பண்ணணும்னு நினைக்கிறியோ நான் உன்னை தடுக்கவே மாட்டேன் சுவாமி. நந்தனார், இன்னமே நீ எனக்கு நீ தான் குரு. ஆமாம் சுவாமி, நந்தனார் சுவாமி, இந்த பகவானுடைய திருவுருவம் அந்த ஒரு பகவானுடைய நிலையை எனக்கு ஞானோபதேசம் செய்யக்கூடாதா அப்படின்னாராம். இவ்வளவு நாளி நந்தனை போட்டு கஷ்டப்படுத்தினது ஒன்றும் குறைச்சல் இல்லை. நந்தனுக்கு இப்படி ஒரு அனுகிரகம் இருக்கிறது என்று தெரிந்தவுடன் தன்னை உடனே அந்த மனம் தன்னை ஆட்படுத்தி கொண்டு சிஷ்யனாகிவிட்டது. அவனை ஒரு ஆச்சாரிய நிலைக்கு அவனை உயர்த்திவிட்டு அந்த ஞானோபதேசம் எனக்கு நீ அருளக்கூடாதா, அந்த ரகசியத்தை எனக்கு நீ அருளக்கூடாதா சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டு வரான் வேதியார்.